நான் வந்திருப்பது உங்களை பார்ப்பதற்கும் உங்களை பற்றி கேட்டு அறிந்து உங்கள் குறைகளை நிறைகளை கேட்டு அறிந்து கொள்வதற்காக இங்கே நான் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு கல்வியாக அமையும், என் மக்களை நான் புரிந்து கொள்ளும் கல்வியாக அமையும். இத்தனை அன்பும் ஆதரவும், தாய்மார்களின் ஆதரவும், இளைஞர்களின் ஆதரவும் தமிழகம் எங்கும் கொட்டி கிடக்கிறது. தமிழகம் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தை நிகழ்த்தி காட்ட காத்துக் கொண்டிருக்கிறது தமிழகம். உங்களுடன் இந்த சிறு நேரத்தை நான் செலவழிப்பது எனக்கு பெரும் கல்வியாக அமைகிறது. சிறிய சிறிய ஊர்கள், நான் போகும் ஊர்கள் எல்லாம் சிறிய சிறிய ஊர்கள், ஆனால் பெரிய பெரிய மனங்கள். இங்கே தமிழகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பரீட்சை முடிவுகள் வந்திருக்கின்றன, தேர்வு முடிவுகள் வந்திருக்கின்றன. 91 விழுக்காடுக்கும் சற்று மேலாக நம் மாணவர்கள் வென்றிருக்கிறார்கள். எத்தகைய தடைகளை அவர்கள் பாதையில் வைத்தாலும் அதை வென்று எடுக்கும் அந்த மாணவர்களுக்கு என் சிறந்தாழ்த்திய வணக்கங்கள். க்வெஸ்சன் பேப்பரையே தப்பா கொடுத்தாலும் அதுல கரெக்டா பதில் எழுதுற பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த ஊர்ல இருந்து நிறைய பிள்ளைகள் பரீட்சை எழுதியிருப்பாங்க, அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வணக்கங்கள். இவ்வளவு நேரம் இந்த வெயிலில் காத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு என் அன்பை தவிர நான் வேறு என்ன தர முடியும்? நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த ஊர்கள் போக வேண்டியிருக்கிறது. உங்கள் அனுமதியுடன் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.